கச்சேரி வாசிக்கிறது அதுக்கேத்த மாதிரி என்னமா தூக்கி கொடுத்துருக்கான் வாசிப்பியா. ஐ கன் பிலீவ் இட். என்ன வாசிப்பு, எப்படி அந்த பாட்டை லிஃப்ட் பண்றானுங்க ரெண்டு பேரும். அதுவும் நானும் மிருதங்க வந்து வந்தான் டோல்கீல வாசிக்கிறதுனா என்ன வாசிப்பு வாசிக்கிறான். அம்மனும் சரி அம்மனும் சரி, சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு ஒரு ஹானஸ்டாக ஒரு வாசிக்கிறவனுக்கு தான் அதோட சிரமம் தெரியும், அந்த வெளி தெரியும்.
வாசிக்கிறனுக்கு ஒரு வெளியும் ஒரு மைக்கு அப்கோர்ஸ் இருக்கு. அதையும் மீறி ரெண்டு பேரும் என்ன வாசிப்பு வாசிருக்கானுங்க. ஐயோ யோ யோ, இது ரெண்டு பேரும் இவன் இவன் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஹரிய தெரியும். இந்த குழந்தை என்ன பர்ஃபெக்ஷன் அந்த சொல்லுல, நாலு சொல்லு போடுறான், நாலு சொல்லு அவ்வளோ பர்ஃபெக்ட். காலத்தை ஓட்டாம ஒன்னும் வாசிப்பியா நீ, சேமாரியா சதாயசு வாசி ஹரி, நன்னா வாசிரா நன்னா வாசிரா சேமாரு. ஏன்னா எல்லாரும் ஆடுற வாளுக்கு மாலை போடுவா, பாடுற வாளுக்கு மாலை போடுவா, எல்லாம் போடுவா. பக்கவாத்திக்காரன்னு எல்லாரும் கடைசியில் விட்ருவான். இல்லை எல்லாருக்கும் டைமில் போடாதீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் போயின்ட்டுருக்கா போட்டோம். அது பாடுற வாளுக்குன்னா அது ஒரு தெரியசாலி, எங்களுக்கு மாத்திரம் ராமா ராமான்னு போட்டிருக்கோம். அது வெளியிலையும் எடுத்துக்க முடியாது, இடுப்புலையும் சுற்றிக்க முடியாது, கீழே போட்டுன்னு உட்கார முடியாது, போத்திக்கவும் முடியாது. அது ராமா ராமான்னு எங்களுக்குன்னு போட்டிருக்கோம், அது வச்சுக்கோ, அதை விட்டுரு. ஆனால் ரெண்டு வார்த்தை சொல்ல இல்லைன்னா நான் பாவம் பண்ணுவேன்னு ஆகிடுவேன். இன்றைக்கி நாங்களாம் வாசிக்கிறேன், இந்த ரெண்டு பசங்களும் அந்த பாட்டை அப்படியே சும்மா அல்வா மாதிரி அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவலில் கொண்டு வச்சுருக்கேன். என்ன லெவல், என்ன மாதிரி சார். கணக்கு வழக்கெல்லாம் வேண்டாம் சார், கணக்கு வழக்கு வேண்டாம். இந்த சொல்லு இன்ட்ரகிரசிஸ் அப்படியே போட்டு அதில் நிரம்பலாம் வேண்டாம். இந்த பாட்டை ரெண்டு பேரும் சும்மா அப்படியே குழந்தை அப்பரிமிதமாக பாடுறான், நோ டவுட் இன் இட். ஆனால் வெறும் பாட்டு அலோன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. பக்கவாத்தியக்காரனை பற்றி நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, அதுதான் சத்தியம், அதுதான் நிரந்தரம். ஒரு மிருதங்காரனும் ஒரு டோல்கிக்காரனும் சரியாக இல்லைன்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் வில் பி அ ஃப்ளாப், லெட் மீ டெல் யூ. அதனால் நீ அந்த லைவ் போடுற வாழ்க்கை தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், இந்த குழந்தையெல்லாம் நிறையா காட்டுங்கோ, நிறையா அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணி. இவ்வளோ இவ்வளோ உலகத்துக்கு தெரிய வேண்டாமா, மிருதங்கம் ஓஹோன்னு கேட்குறத யாரா அது யாராதுன்னு நானே தவிச்சிருக்கேன், தவிச்சு மெசேஜ் விட்டுருக்கேன். தயவு செஞ்சு மிருதங்காரனை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்கோன்னு கேட்குறாளா பார்த்தியாளா. ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக கல்யாணராம இங்கே உட்காந்துருந்தானா, எழுத்தாப்பில் பாபு தான் உட்காந்துருப்போம், அது டிஃபால்ட்டு. எங்களுக்கு ஒன்றும் நீ இப்போ ப்ரோபகண்டா அவசியம் இல்லை. இதுமாரி குழந்தையெல்லாம் உலகத்தில் வரணும் ஐயா, இதுமாரி குழந்தையெல்லாம் ஹரினா யாருன்னு தெரியணும், ஸ்ரீராம்னா யாருன்னு தெரியணும். அலக்கியமாக வாசிக்கிறான், அலக்கியமாக வாசி. எனக்கு எப்படி எனக்கு பாராட்டி எனக்கு பெஸ்ட் தான் பழக்கம், பாராட்டுறதுக்கு அப்படி ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஹவு டு அப்ரிஷியேட் தீஸ் டூ பீப்புள். என்னால் உட்கார முடியல, சத்தியமாக சொல்கிறேன். அழுக வர மாதிரி ஒரு வாசிப்பு வாசிருக்கீங்க ரெண்டு பேரும், அமோகமாக இருங்கய்யா. மகா கணபதி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா, எனக்கு நல்லா கூட இல்லை, இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் சதா ஆயுசை கொடுத்து இன்னும் அமோகமாக வாசிக்கணும். இந்த நிரந்தரமாக என் மகா கணபதி தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். அந்த வார்த்தை அதிகப்படியாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோ, எல்லோரும் மன்னிச்சுக்கணும். ராஜாவின் மாமா ஆஸ் யூஷுவல், அது ஒன்றும் உண்டாகணும். அப்போல்லாம் சீனியர் மோஸ்ட் பீப்புள் ஒரு பட்டிங்க அந்த வர குழந்தையில எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும், யாரா அந்த மிருதங்க, யாரா அந்த டோல்கி, அப்படி பார்க்கணும். அதே மாதிரி நிறையா அந்த குழந்தைகளுக்குன்னா ஒரு கவரேஜ் கொடுத்து. நம்மளாம் தான் சார் ஆலங்குடி ராதா கல்யாணத்தில் வந்து ஒருத்தன் வாசிக்கிறான்னு சொன்னான்னா, அடுத்த வருஷம் அவன் லண்டனில் வாசிக்கணும், அடுத்த வருஷம் அவன் ஆஸ்திரேலியாவில் வாசிக்கணும். அது எப்படி வாசிப்பா, பிகாஸ் த பீப்புள் ஷுட் நோ யார் அது யார் அதுன்னு பார்க்குற மாதிரி நீங்கள் நிறைய அந்த குழந்தையெல்லாம் கவர் பண்ணி நிறையா லிஃப்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் கையிலேயும் தான் இது இருக்குது. இல்லை எல்லாரையும் காட்டுங்கோ, என்னோடய மக்களை நிறையா காட்டுங்க.